ஹலோ வணக்கம், வெல்கம் டு அனுசாரா கிச்சன் அண்ட் பிளாக். இன்னைக்கு வந்து நம்ம ஒகானேக்கல் சுத்தி பார்க்க போறோம். தர்மபுரியில இருந்து ஒகானேக்கல் ஃபால்ஸ் போகிறதுக்கு 50 கிலோமீட்டர்ஸ் ஆகும். அங்க ரீச் ஆகிறதுக்கு வந்து 1 hour 15 minutes ஆகும். ஒகானேக்கலோட பழைய பேர் வந்து உக்கு நீர்கள். ஒகானேக்கல் கடல் மட்டத்தில இருந்து 1500 அடி உயரத்துல இருக்கு. ஒகானேக்கலோட ஃபேமஸே வந்து பரிசல் சவாரி, ஆயில் மசாஜ், அப்புறம் ஆட்டுக்கல்ல அரைச்ச ஃபிஷ் குழம்பு மசாலா. குரங்கு நம்ம கூட பேசவே மாட்டேங்குது. இப்போ நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போக போறோம். இந்த ஒவ்வொரு ஃபிஷ் வந்து தனித்தனி ரேட்ல இருக்கும். நாங்க வாங்குற ஃபிஷ் வந்து 1 kg 180 rupees ஆச்சு. இந்த மீன் தான் நாங்க வாங்கினோம். இது இந்த மீன் வந்து 3 kg. அது மட்டும் இல்லாம நாங்க தனியா ஒரு 2 kg மீன் வாங்கினோம். டோட்டலா வந்து 5 kg வாங்கினோம். இங்க கொஞ்சம் சமைச்சிட்டு அப்படியே நாங்க அதை வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம். கட் பண்றதுக்கு வந்து பர் கேஜி 20 rupees சார்ஜ் பண்றாங்க. சமைச்சு கொடுக்குற ஆண்டியே பாத்திரம் எடுத்துட்டு வந்து ஃபிஷ்ஷை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு தனியா, ஃபிஷ் குழம்புக்கு தனியா செப்பரேட் பண்ணி எங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே அவங்க அதை வாஷ் பண்ண கொண்டு போயிட்டாங்க. அடுத்து வந்து நாங்க பரிசல் சவாரிக்கு கிளம்பிட்டோம். பரிசல் சவாரிக்கு வந்து 1.5 hours 750 rupees சார்ஜ் பண்றாங்க. போகிற வழியிலேயே வந்து நிறைய ஃப்ரை பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. நம்ம பரிசலில் போகும்போது சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். ஃபிஷ் மட்டும் இல்லாமல் நம்ம சிக்கன் மட்டன் எது வாங்கி கொடுத்தாலும் அவங்க சமைச்சு கொடுக்குறாங்க. எங்களோட பரிசல் வந்துடுச்சு. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். நானும் கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு வந்தேன், ஆனா அதுக்குள்ளே கை வலி எடுத்துக்கிச்சு எனக்கு. நாங்க வந்து மணல் பாறையில இறங்கணும். அங்க வந்து ஃபிஷ் வாங்கறதுக்காக அங்க வந்து நெத்திலி மீன் வாங்கணும். அப்ப வந்து சாரா அந்த அம்மாவும் அந்த பரிசல தள்ளுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா முடியல.
அவங்க வந்து ஃபுல் பாடி மசாஜுக்கு 20 மினிட்ஸுக்கு வந்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே போய் ஒரு குட்டி குளியலை போட்டுட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோம். எங்களுக்காக ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் குழம்பு சுட சுட ரெடி ஆகிட்டு இருந்தது. நாங்கள் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ஆண்டிக்கிட்டேருந்து ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு விலாகில் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் அனுசாரா கிச்சன் அண்ட் ப்ளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பை பை, see you in another video. Bye.